வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக பேசுகிறோம். என் பேர் ஜிஆர் கார்த்தி. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை வந்து மீட்டெடுத்து கொடுத்த நம்ம மாணவ மாணவி செல்வங்களுக்கு, என்னோட சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றிகளையும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் பாரம்பரிய வீர விளையாட்டை மீட்டெடுத்து கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து கொடுத்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்துக்கு இன்றைக்கி நான் தலைவர், நீ தலைவருன்றாங்க எல்லாருமே. அது பாரம்பரியத்துக்கு யார் தலைவருன்றது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியலை. எங்கள் தாத்தன் மூட்டன் காலத்துலேருந்து பாரம்பரியமாக வர ஒரு விளையாட்டு தான் அந்த வீர விளையாட்டு. இதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் தலைவர், நீ தலைவர், நீ அந்த குரூப்பு, நான் இந்த குரூப்புன்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அரசியல் பண்ணுறாங்க. இதை வச்சு இன்றைக்கி ஜல்லிக்கட்டை வச்சு பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட அரசியல், ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட பகைகள், இது எல்லாமே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சிறந்த மாடு ஜல்லிக்கட்டில் ப்ரைஸ் போடுறாங்க. ஜல்லிக்கட்டில் பாரம்பரியத்தில் பாரம்பரியமாக நம்ம மாணவ மாணவிகள் செல்வம் பெற்றெடுத்து கொடுத்தது வந்து நம்ம பாரம்பரியத்தை மட்டும்தான். நம்ம ப்ரைஸ் போட்டு அவுக்கணும், நீங்கள் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி யாருமே வந்து பெற்றெடுத்து தரல. நம்மளோட விவசாயி மக்கள் நல்லா இருக்கணும், ஏழை பாளைய மக்கள் நல்லா இருக்கணும், மாடு நம்ம நாட்டு மாட்டிங்கன்னா அழியக்கூடாது, அந்த ஒரே குறிக்கோள் மட்டும்தான் நம்மளோட இது. ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரியமான ஒரு விளையாட்டு கலாச்சாரத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்ற ஒரு கெத்தில் நம்ம இன்றைக்கி நம்ம மீட் எடுத்திருக்கோம். அப்படின்றப்ப இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து சிறந்த மாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாடு சிறந்த மாடுன்னு எப்படி, ஒரு சிறந்த மாடுன்னு எப்படி ஒரு மாட்டை கொடுக்குறீங்க? அலானூரில் கொடுத்துருக்கீங்க, ஒரு மாட்டுக்கு சிறந்த மாடுன்ற இதுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாடு எப்படி சிறந்த மாடுன்னு, நீங்கள் எதை வச்சு நீங்கள் அந்த மாடை சிறந்த மாடுன்னு கொடுக்குறீங்க? பிடியாரனை வந்து சிறந்த பிடியாருன்னு சொல்கிறீங்க. எதை வச்சு அந்த பிடியாரனை சிறந்த பிடியாரன்றதை நீங்கள் சொல்கிறீங்க? தண்ணி பாக்கெட்டு நான் எல்லா ஊர்லேயுமே எல்லா இதுலேயுமே நானும் பார்த்துருக்கேன். நான் இப்போ நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக நடந்த ஒவ்வொரு ஊர்லேயுமே தண்ணி வந்து நான் கொடுக்க சொல்லிட்டு தான் இருக்கேன். தண்ணி டேங்க் வச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் பிடியாரவங்களுக்கு தண்ணியை மேலேருந்து தூக்கி போடாதீங்க. வேணும் ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கு கடைசி கார்னரில் எல்லை கூட தாண்டி ஒரு 100 அடி மீட்டரில் தாண்டி ரெண்டு பக்கமுமே சின்டெக்ஸ் டேங்க் வைங்க. வேணும்னா அவங்க போய் குடிச்சிக்கிடுவாங்க. ஒரு மாட்டில் ஏறி தழுவி அவங்க கீழே இறங்கி வரப்போ அவங்களோட உடம்போட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அவங்க ஓடி வந்து தண்ணின்னு கேட்குறப்ப அவங்களோட உணர்வை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த உணர்வை நம்ம மதிக்கணும். முத எந்த ஒரு ஜாதியினுடைய அடிப்படையில் டிஷர்ட், பிடியார டிஷர்ட் யாருமே போடாதீங்க. எந்த ஒரு கமிட்டியுமே அலோவ் பண்ணாதீங்க. இதை நான் வந்து ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன். இது வந்து கம்யூனிட்டி சார்ந்த எந்த ஒரு விஷயமே கிடையாது. காவல்துறையை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை இன்னமேல் 2019 ஒவ்வொரு மாட்டுக்காரனையும் பெறவாடியில் அடிக்கக்கூடாது. பிடியாரவங்கள மரியாதை இல்லாமல் கமிட்டிலேயோ ஸ்டேஜ்லேயோ எந்த ஒரு அதிகாரியுமே பிடியாரவங்கள மரியாதை இல்லாமல் ஏய் வா போ அப்படின்னு கூப்பிடாதீங்க. பிறவாடியில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் படுறீங்க. நைட்டு ஃபுல்லாக வரீங்க, பசிலையும் பட்டினிலையும் கிடந்து வந்து டோக்கனுக்காண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்து கிடந்து பனியிலையும் வெயிலையும் படுத்து கிடந்து அவ்வளோ தூரம் டோக்கன் வாங்கி அவ்வளோ தூரம் மாடை ஏற்றிட்டு வந்து அடைக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தக்க மரியாதை வந்து கிடையலை ஜல்லிக்கட்டில். அவங்க மாட்டுக்காரவங்களுக்கு பிடியாரவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கணும். ஏழை பாளைகள் வந்து விவசாயிகள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப போலீஸ்காரவங்கள்ட்ட அடி வாங்கி நைட்டோட நைட்டாக வந்து வரிசையில் நின்று அடைக்க முடியாமல் போய் மாடு அடைக்க முடியாமல் போய் வருத்தப்பட்டு சில பேர் சில இடங்களில், நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, சில பேர் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெருமைக்கு எருமை மச்சுக்கிறாங்க. அது எப்படின்றத கேட்டிங்கன்னா, வாடியில் அவுக்காமே சில பேர்லாம் பைக் வாங்கிட்டு போயிடுறாங்க. என் மாடு ஃபேஸ்புக்கு, இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, இவ்வளோ பூரா என்ன செஞ்சுறாங்க, என் மாடு பைக் வாங்கிச்சு, ஓ மாடு பைக் வாங்கிச்சுன்றாங்க. அப்போ வீரர்கள் மனசு என்ன ஆயிடுது, கஷ்டப்படுது. மாடவுக்காமே இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. அப்போ இருக்கப்பட்டதை நீ என்னன்னாலும் செய்யலாம், இல்லாதவன் எதுவுமே செய்ய முடியாதா? பாரம்பரியத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஆட்சியாளரும், நான் கவர்மெண்ட்னா ஒவ்வொரு ஆட்சியாளரும் மட்டும்தான் நான் நம்புகிறேன், எந்த அரசியல்வாதியும் நான் நம்பலை. ஒவ்வொரு ஆட்சியாளரும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் காவல்துறையும் இதை நல்ல முறையாக சீரும் சிறப்புமாக
2019 வேஷ்டி துண்டு போட்டு நடத்தினா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசை. ஏழை பாளை மக்களுக்கு ஒரு விடிவு காலமோ, ஒரு விவசாய மக்களுக்கு ஒரு விடிவு காலமோ பிறக்கணும். 2019 பிறக்குன்னு நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரை சார்பாக நம்புகிறோம்.